ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் பிதி கேர்ள். நான் செண்பா. நம்ம சேனலில் எப்போல்லாம் வீடியோஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே அட் 12:30 PM கரெக்டாக வரும். ஸோ பாருங்கள், கீப் சப்போர்ட்டிங். அண்ட் ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி என்னோடய ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஃப்ரிஸியாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்குரிய ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லா ஹேர் மேனேஜபிளாக இருக்கும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டு, லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ இதுக்கு இன்ட்ரோ பெருசாக கொடுக்க தேவையில்லை. இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து நல்லா மேனேஜபிளாக இருக்கும். இதை கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஸினஸ் இருந்தது அப்படின்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிரும். அந்த புஷ்ன்னு இருக்கும் இல்லையா, அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உங்களுக்கு கொஞ்சம் மேனேஜபிளாக ஹேர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணால் நமக்கு அந்த ஃப்ரிஸினஸ் போகும் அப்படிங்கிற சில டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் சைஸ் தேங்காய், அதாவது அரை முறி தேங்காய் நான் எடுத்திருக்கேன். என்னோடய ஹேர் லென்த்துக்கு அரை முறி தேங்காய் போதுமானது. உங்களுக்கு நிறையா இருந்ததுன்னா நீங்கள் நிறையா எடுத்துக்கோங்க, இல்லை என்னை விட கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் இந்த மாதிரி பீசஸ் எடுக்கிறேன். எனக்கு அவ்வளோ நீட்டாக எடுக்க தெரியாது, எனக்கு அவ்வளோ இவ்வளோ தான் எடுக்க தெரியும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக எடுத்துட்டு நல்லா வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணாம்னு தான் சொல்லுவேன். கோகோனட் யூஸ் பண்ணுற அளவுக்கு கோகோனட் ஆயில் கண்டிப்பாக இருக்காது, அதனால் இதே யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் வந்து இவ்வளோ தான் இருக்கும், அரை முறி தேங்காய். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைக்கலாம். ஸோ நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக, நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ண போகிறீங்க. அதனால் கொஞ்சம் நடுவில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு சட்னி கரைப்போம் இல்லையா, அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணும்போது நிறைய தேங்காய் பால் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்டீல் ஃபில்டர் எடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணுறது நல்லது, ஏன்னா அதில் தான் ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் ஒரு ஒயிட் கிளாத்லேயோ இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் ஃபில்டர்லேயோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து கிடைக்காது. பிகாஸ் குட்டி குட்டியாக தேங்காய் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, ரொம்ப பெருசாக தான் நமக்கு தேங்காய் வரக்கூடாது. மற்றபடி குட்டி குட்டியாக வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல இந்த மாதிரி தேங்காய் பால் எடுங்க, ரொம்ப திக்காக இருக்கனால கம்மியாக தான் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, தேங்காய் பால் எடுத்துகிட்டு திருப்பி வந்து அதே மிக்சி ஜாரில் அந்த மிச்சத்தை போட்டுட்டேன். அதில் வந்து ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மறுபடியும் அதே அந்த நம்ம மிச்சம் இருக்கும் இல்லையா, தேங்காய் பால் எடுத்த மிச்சம் இருக்குள்ள, அதை திருப்பி வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு வாட்டி நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். மறுபடி ஒரே ஒரு வாட்டி பண்ணால் போதும், ரெண்டு முன்னாடி பண்ணிங்கன்னா அதோடய எசன்ஸ் போய் அது ரொம்ப தண்ணியாகிடும். ஸோ ஒரு வாட்டி டைரெக்டாக ஃபில்டர் பண்ணுங்கள், ஒரு வாட்டி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணுங்கள். அது வந்து நமக்கு இந்த அளவு கிடைக்குங்க தேங்காய் பால், இதுவே வந்து போதுமானது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ காய்ச்சிடலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு, ரொம்ப அடுப்பை கம்மியாக வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடி பிடிக்காது, இல்லைனா ரொம்ப ஜாஸ்தியாக வந்து அடி பிடிக்கும். ஸோ விடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. ஸோ ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் இந்த தேங்காய் பால் வந்து. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி முறக்கூட்டி நல்லா வரும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து நமக்கு அந்த திக் பேஸ்ட்டாக வந்து கிடைக்கும். ஸோ இதை இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நான் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். பிகாஸ் நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் தான் இருக்கும், பட் இதுவே நம்ம ஹேருக்கு நல்லா நிறையாவே வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு அது கூட வந்து விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப உங்கள் ஃப்ரிஸினஸை குறைக்குங்க. தேங்காவும் இருக்கட்டும், அதே மாதிரி விளக்கெண்ணையும் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஸினஸை குறைக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஓரமாக வச்சுருங்க. அது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து ஒரு ஆட்டி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் தேங்காவும் கேஸ்டர் ஆயிலும் அந்தளவுக்கு ஒட்டாது. அதுக்கப்புறமா உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா உங்கள் ஹேர் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேருக்கு தான் பார்க்குறோம், அதனால் நான் ஹேரில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுறேன், ஸ்கேல்பில் அப்ளை பண்ணலை. ஆனால் ஸ்கேல்பில் பட்டாலும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு ட்ரை ஸ்கேல்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஹேரில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன், ஏன்னா என்னோடய ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும்,
அதனால் ஹேரில் மட்டும் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களோட ஃப்ரிசினஸை ரொம்ப சூப்பராக வந்து குறைக்குங்க. ஸோ இந்த மாதிரி செக்ஷன்ஸாக பிரித்து நீங்கள் வந்து எண்ட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து இந்த இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்கும் உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஹாஃப் சைஸ் தேங்காவே எனக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு பன் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேங்க. இதை 1 hour வந்து அப்படியே விட்டுருங்க. நம்ம ஸ்கேல்ப்பில் எதுவுமே படலை, ஸோ அதனால் நமக்கு ஹெட் பெயின் எதுவுமே வராது. நீங்கள் தைரியமாக விட்டுடலாம், 1 hour விட்டுருங்க. உங்களுக்கு பிஸினஸை ரொம்ப அழகாக வந்து குறைக்கும். இதை நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா 1 hour சீக்கிரமே வந்து வெளியே இருக்க போர்ஷன்ஸ் எல்லாமே டக்குன்னு காஞ்சிரும். அதனால் அப்படி பண்ணாதீங்க. பன் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு ஒரு ஷவர் கேப் நான் வந்து போட்டுக்கிறேன். உங்ககிட்ட ஷவர் கேப் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பிளாஸ்டிக் பேக் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து அது வெட்டாகவே இருக்கும். ஸோ 1 hour அப்புறம் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேரை இப்போ கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணியாச்சு. இப்போ உடனே வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. கம்ப்ளீட்டாக வந்து அந்த தேங்காயெல்லாம் போயிடும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளானது தான், 2 ingredients தான். அது நீங்கள் உங்களோட ஹேரில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செமையான ரிசல்ட் கிடைக்கும். இதை கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஃப்ரிசினஸ் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரியும், மேனேஜபிளாக இருக்கிறது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஹேர் பேக். அண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நார்மலாக அந்த காட்டன் டவல் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம ஊர்லலாம் வந்து அந்த சொர சொரன்னு இருக்கும் அந்த துண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதை வந்து யூஸ் பண்ணுறது விட்டுருங்க, அது ரொம்ப ஃப்ரிசினஸ் கொண்டு வரும் நம்மளோட ஹேருக்கு. அதனால் வந்து நீங்கள் மைக்ரோஃபைபர் டவல் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட இருக்குது, பட் இப்போ வந்து அதை வாஷ் பண்ண போட்டிருக்கேன், அதனால் காட்ட முடியல. நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அந்த டவல் நீங்கள் வாங்கிக்கோங்க. அது ஒரு 480 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, ஒன்று வாங்கினா கூட போதும், நம்ம வீக்லி 2x தான் ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று அது இதானதுக்கப்புறம் இன்னொன்று வாங்கினா போதும். ஸோ கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அந்த ஃப்ரிசினஸ் வந்து நல்லா குறையும். ஸோ மேக்ஸிமம் அந்த ஃப்ரிசினஸ் வந்து நம்ம ஹேரை ரப் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் ஒத்தி ஒத்தி எடுங்க உங்களோட ஹேரை, உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரிசினஸ் வந்து ரொம்ப வராது. ஸோ 2nd டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்தால் அது யூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்சளவு வந்து தடுக்க பாருங்கள். ஸோ 2nd டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்தது அப்படின்னா அதை முடிஞ்ச அளவு குறைக்க பாருங்கள், இல்லை கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. நீங்கள் ஏர் ட்ரை பண்ணுறதா ரொம்ப நல்லது. ஒரு டேபிள் ஃபேன் இல்லைன்னா நீங்கள் சீலிங் ஃபேனே வந்து ஆன் பண்ணிவிட்டு உங்களோட ஹேரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு அந்தளவுக்கு ஃப்ரிசினஸ் வராது. ஓவராக ஹீட் அந்த கொஞ்சம் டேம் ஹேரில் வந்து ஓவராக ஹீட் பண்ணும்போது நமக்கு அந்த பிரேக்கேஜ் ஏற்பட்டு நமக்கு அந்த ஃப்ரிசினஸ் கொஞ்சம் ஓவராக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ப்ளோ ட்ரையரை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஹரிபரி நான் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 3rd டிப் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கோம்ப் யூஸ் பண்ணுறீங்க, சீப்பு யூஸ் பண்ணி தலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சீப் வச்சுக்கோங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சீப்பை விட ப்ரெஷ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஹேர் ப்ரெஷ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து முடி வந்து பிரேக் ஆக மாட்டேது, அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஹேர் ப்ரெஷ்லேயே வந்து உட்டன் ப்ரெஷ் இருக்கும், அது நல்லாயிருக்கு ரொம்ப. அதே மாதிரி கோம்பு தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கோம்ப்லேயே உட்டன் கோம்பு இருக்குது, அது வந்து நிறையா பிரேக்கேஜ் வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து கொடுக்காது. ஸோ இது மூணும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த ஹேர் பேக்கும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஃப்ரிசினஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சி கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட ஹேர் நல்லா மேனேஜபிளாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 3 டிப்ஸும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரிசினஸ் போயிட்டு உங்களுக்கு ஹேர் வந்து மேனேஜபிளாக இருக்கும். ஸோ என்னோட ஹேர் வந்து சுத்தமாக மேனேஜ் பண்ணவே முடியாது, அப்படி தான் இருக்கும். என்னோட ஹேர் இந்த பூ முடின்னு சொல்லுவாங்களே, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப தின்னாதான் இருக்கும். ஒரு ஹேருமே வந்து கொஞ்சம் தின்னாதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை திக் ஹேராக, அதாவது நம்ம பின்னல் பின்னும்போது நல்லா பெருசாக இருக்கும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய ட்ரை பண்ணி நிறைய வந்து நான் பண்ணி தான் வந்து இதளவே எனக்கு கிடச்சிருக்கு. கொஞ்சம் ரஃப் ஹேராக இருந்தது இதை விட அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வால்யூம்னஸாக தெரியும், பட் எனக்கு அப்படி கிடையாது. அதனால் ஈஸியாக வந்து நம்ம அப்படி இப்படி திரும்பும்போது நமக்கு அந்த ஃப்ரிசினஸ் வந்து ஈஸியாக வந்துடுது. அதே மாதிரி சீரமும் யூஸ் பண்ணுங்கள். சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அது ஒரு 90% காஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் கொஞ்சம் சீரம் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், ஸ்கேல்பில் அப்ளை பண்ணாதீங்க. ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் வந்து கொஞ்சம் மேனேஜபிளாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல் பர்த் டுடே வீடியோ கைஸ். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.